வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் சீரீஸில் இது வரைக்கும் யூனிட் ஃபோரில் உள்ள ஹிஸ்ட்ரிக்கான ஆன்சர்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் செவனில் உள்ள இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு. ஸோ இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்க்கு தான் இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஸோ நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோருக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ யாராவது இருக்க இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கான யூனிட் செவனில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கான ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் ஒன்று. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங், அதாவது பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரோஜினி நாயுடு, ரெண்டாவது அணிசேராமை, மூன்றாவது சிப்பாய் கழகம், நான்காவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சரோஜினி நாயுடு, ரெண்டாவது அணிசேராமை, மூன்றாவது சிப்பாய் கழகம், நான்காவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அதாவது மூணு நாலு ஒன்று ரெண்டு, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். மூணு நாலு ஒன்று ரெண்டு, சரிங்களா? ஸோ வந்து சரோஜினி நாயுடு வந்து என்ன பண்ணுறோம், இந்தியாவின் நைட்டிங்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரோஜினி நாயுடு, சரிங்களா, இந்தியாவின் நைட்டிங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, அணி சேராமை என்பது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் இரண்டு அணியாக பிரிஞ்சாங்க. ஸோ ஒன்று வந்து ரஷ்யா தலைமையில் ஒரு அணியாகவும், அமெரிக்க தலைமையில் ஒரு அணியாகவும் இரண்டு அணியாக பிரிஞ்சாங்க. அந்த அந்த இரண்டு அணியை ஐரோப்பிய நாடுகள் பிரியும் பொழுது இந்தியா வந்து ரஷ்யா தலைமையான அணியில் இருப்பதா அல்லது வந்து அமெரிக்க தலைமையான அணியில் இருப்பதா என்பது ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் இந்தியா எந்த அணியிலும் சேராமல் அணி சேராம இயக்கம் அப்படின்னு மூன்றாவது ஒரு அணியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்பது அணி சேராமை. அப்போ இரண்டாவது கான்செப்ட் இந்திய வெளியுறவு கொள்கை. அடுத்து சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வெளிப்படையாக தோன்றியது எங்கு அப்படின்னா, மீரட்ல. ஸோ மீரட் சிப்பாய் கழகம், மீரட். ஸோ சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு ஏற்படும்னா, 1857 சிப்பாய் கழகம் ஏற்படும். அதை வந்து ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் சிப்பாய் கழகம் என்று வர்ணிப்பாங்க. ஆனால் 1857 பெரும்புரட்சியை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்புரட்சி என்று அழைப்பாங்க. சிப்பாய்களுக்கு இடையே நடைபெற்ற கழகம் என்று ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கப்படும், சரிங்களா? அப்போ இந்த சிப்பாய் கழகம் வெளிப்படையாக முதல்ல தோன்றிய இடம் என்று கேட்டால் அது மீரட். அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ அது ஜெனரல் டயர். ஸோ ஜெனரல் டயரை பொறுத்தவரைலாம் பார்த்தோம்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பொறுத்தவரை இது 1919. ஸோ 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடக்கும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1919 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி டாக்டர் சத்யபாலையும் சாய்புதீன் கிச்சலு, டாக்டர் சத்யபால் மற்றும் டாக்டர் சாய்புதீன் கிச்சலு, இது ரெண்டு பேருமே பஞ்சாப்ல கைது பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேருமே பஞ்சாப்ல முக்கியமான தலைவர்கள். ஸோ இவங்களை கைது பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் எப்படியும் போட்டு நடத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட அரசாங்கம் 1919 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பஞ்சாப்ல ஊடங்கு உத்தரவு போடப்படுது. ஸோ அந்த ஊடங்கு உத்தரவையும் மீறி 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி எப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 13 பைசாகி தினமாக கொண்டாடுவாங்க பஞ்சாப்ல. ஸோ பைசாகி தினம் என்பது என்னன்னா, ஒரு அறுவடை திருநாள் பஞ்சாப்ல. ஸோ இந்த 1919 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பஞ்சாப்ல அமிர்தசரஸ் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒன்று கூடுவாங்க ஜாலியன் வாலாபாக் பூங்கால. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவு போட்டுருவாங்க. ஸோ அந்த இராணுவ கமாண்டரா ஒர்க் பண்ணது தான் யாரு, ஜெனரல் டயர். பஞ்சாப்ல இராணுவ கமாண்டரா ஒர்க் பண்ணது தான் யாரு, டயர். ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஜெனரல் டயர். அப்போ ஆன்சர் ஏ 3412, சரிங்களா? ஸோ அப்போ சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங்க, அணி சேராமை இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, சிப்பாய் கழகம் முத முதல் வெளிப்படையாக தோன்றது மீரட், ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919, சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். இரண்டாவது கொஸ்டின், 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை கண்டுபிடித்தவர், சரிங்களா? சுதந்திர தொழிலாளர் கட்சியை பார்த்தீங்கன்னா தொடங்கியவர் அல்லது கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடங்கியவர் பவுண்டர் அல்லது கண்டுபிடித்தவர், கண்டுபிடித்தவர் இல்லை தொடங்கியவர் யாரு, சரிங்களா? அப்ப 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, யாரு, அம்பேத்கர் தான் ஸ்டார்ட் பண்றாரு 1936. ஸோ சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினது, சரிங்களா?
சோனதி கேட்டால் யார் அம்பேத்கர் திறந்தார் இருக்கு பி ஆன்சர். இந்த ரெண்டாவது கொஸ்டின் பி ஆன்சர். அடுத்து மூன்றாவது கொஸ்டினை பொறுத்தவரை பாருங்க, காபத் இயக்கம் இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ வந்து காபத் இயக்கம் வந்து ஏன் இந்தியாவில் மிக முக்கியமாக கருதப்படுது? ஸோ இந்தியாவில் காபத் இயக்கம் பாருங்க, காபத் இயக்கம் இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஸோ எதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காந்தியின் தலைமை ஏற்றதுனால, ரெண்டாவது முத்லாமை இயக்கத்தை சேர்ந்ததுனால, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் கீழ்ப்படுதல் இயக்கத்தினால, இது ஒரு அரசியல் கிளர்ச்சியில் இந்து முஸ்லீம்களை ஒருங்கிணைக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நாலு ஆசனம் கொடுத்துருக்காங்க. அசலாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாபத் இயக்கம், ஸோ கிளாபத் இயக்கம் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஸோ கிளாபத் இயக்கத்தை தொடங்கினது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கிளாபத் இயக்கத்தை தொடங்கியது அலி சகோதரர்கள், அதாவது முகமது அலியும் சவுகத் அலியும். ஸோ கிளாபத் இயக்கத்தை தொடங்கியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கிளாபத் இயக்கத்தை தொடங்கியது அலி சகோதரர்கள், முகமது அலியும் சவுகத் அலியும். சரிங்களா, அவங்க தான் கிளாபத் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கிளாபத் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ முதல் உலக போர் 1914 1918 வரை முதல் உலக போர் நடக்கும். ஸோ இந்த முதல் உலக போர்ல ஜெர்மனி தலைவரான அணி வந்து தோல்வி அடைஞ்சிரும். இந்த ஜெர்மனி தலைவரான அணியில இருந்த ஒரு நாடுகள் நாடுதான் துருக்கி நாடு. ஸோ துருக்கி வந்து முதல் உலக போர்ல தோல்வியடைந்த நாடு. ஸோ வெற்றி பெற்ற நாடு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தலைவரான அணி வந்து முதல் உலக போர்ல வெற்றி பெற்றோம். அப்ப முதல் உலக போர்ல இங்கிலாந்து தலைவரான வெற்றி பெற்ற அணி தோல்வியடைந்த நாட்டின் மீது மிக அதிகமான கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. குறிப்பாக உலக முஸ்லீம் மத தலைவரான காலிஃப் என்ன பாருங்க துருக்கியில தான் இருப்பாரு. உலக முஸ்லீம் மத தலைவரான காலிஃப் துருக்கியில தான் இருப்பாரு. பட் அந்த உலக முஸ்லீம் மத தலைவரான காலிஃப இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க இழிவுபடுத்துவாங்க. ஸோ அப்படி இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க இழிவுபடுத்தினதுனால உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் இங்கிலாந்து ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வகையில இந்தியாவில முகமது அலியும் சவுகத்திலையும் கிளாபத் இயக்கத்தை இந்தியாவில முகமது அலியும் சவுகத்திலையும் கிளாபத் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இயக்க தொடங்கும் பொழுது காந்தி இந்த கிளாபத் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தாரு. ஏன்னா இந்த இயக்கம் தான் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி இந்த இயக்கம். ஸோ அதனால இந்த இயக்கத்துக்கு முழு ஆதரவை காந்தி கொடுத்தாரு. ஸோ அப்ப இதுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இது அரசியல் கிளர்ச்சியில இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைத்தது. தி ஆன்சர், இது அரசியல் கிளர்ச்சியில இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றிணைத்தது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். பாருங்க இதுவும் பொறுத்துக தான். ஸோ பாருங்க பொறுத்துக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி கல்வி கண் சார்ஜன் திட்டம், கல்வி கண் சார்ஜன் திட்டம் எந்த ஆண்டு, அடுத்து ஹார்டாக் குழு எந்த ஆண்டு, அதுக்கப்புறம் மெக்காலி அறிக்கை எந்த ஆண்டு, ஸோ ராதாகிருஷ்ணன் கமிஷன் எந்த ஆண்டு, சரிங்களா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 3421 சரிங்களா, கல்விக்கண் சார்ஜன் திட்டம். ஸோ கல்விக்கண் சார்ஜன் திட்டம் 1944 அதுக்கடுத்துல ஹார்டாக் குழு வந்து எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1929. ஸோ மெக்காலி அறிக்கை எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ மெக்காலி அறிக்கை 1935. ஸோ அடுத்து ராதாகிருஷ்ணன் கமிஷன், ஸோ ராதாகிருஷ்ணன் கமிஷன் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948. ராதாகிருஷ்ணன் கமிஷன் பொறுத்தவரை இந்தியாவில் பல்கலைக்கழகங்களை மேம்படுத்த, பல்கலைக்கழக கல்வியை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட கமிஷன் தான் இந்த ராதாகிருஷ்ணன் கமிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து 1948 சரிங்களா, 48 சரிங்களா, ஏ ஆன்சர். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம், பின்வரும் எது பொருந்தியது சரிங்களா, பின்வரும் எது பொருந்தியது அப்படின்னு கேட்டுருக்காங்க, எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க. பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், சம்ரான் போராட்டம், பாலகங்காதர திலகர், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதர் கட்சி, லால ஹர்தயா, அதே போல கணபதி சரிங்களா, அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கணபதி விழா அன்னிபெசன், அடுத்து ஹோம் ரூல் இயக்கம் காந்திஜி சில கொடுத்துருக்காங்க. ஹோம் ரூல் இயக்கம் சரிங்களா, ஹோம் ரூல் இயக்கத்தை வந்து தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ தன்னாட்சி இயக்கம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னாட்சி இயக்கம் தொடங்கினது யாருன்னா அன்னிபெசன்ட், இன்னொன்று திலகர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பூனால வந்து திலகரும் சென்னையில வந்து அன்னிபெசன்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை. ஆனால் இது தவறாக கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறு. கணபதி விழா கிடையாது, திலகர் ஸ்டார்ட் பண்ணுவார், அன்னிபெசன்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ஸோ சம்ரான் சத்தியாகிரகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது வந்து யாருன்னா காந்தி தான், காந்தி தான் சம்ரான் சத்தியாகிரகனால யாரு தான், காந்தி தான். ஆனால் பாலகங்காதர திலகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கதர்கட்சியை தொடங்கினது யாரு, லாலா ஹர்தயால். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பி ஆன்சர், கதர்கட்சி லாலா ஹர்தயால் சரிங்களா, பி ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம்,
அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சுதந்திர தினத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் பாருங்க, சுதந்திர தினத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்திய போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. ஸோ சுதந்திர போராட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்திய போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. யார் தலைமையில் அப்படின்னா இவே ராமசாமி தலைமையில் நடைபெற்றுச்சு. எல்லாம் ஏ ஆன்சர். அடுத்த க்வெஸ்சனுக்கு வந்து ஏ ஆன்சர். அகாலி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ஸோ இந்த அகாலி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ அகாலி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1920 ஆம் ஆண்டு. ஸோ அகாலி இயக்கம், ஸோ அகாலி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. 1920 இந்த இயக்கம் அகாலி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த க்வெஸ்சன், மகாத்மா காந்தி அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தண்டி பயணத்தை எங்கிருந்து தொடங்கினார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ காந்தியை பொறுத்தவரை பார்த்தா தண்டி யாத்திரை அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ வந்து 1930 பிப்ரவரி மாதம் 14 ஆம் தேதி ஸோ இது தண்டி யாத்திரை நடத்தணும் அப்படின்னு முதல்ல தீர்மானம் நிறைவேற்றப்படுது. எங்க சபர்மதி ஆசிரமத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஸோ இது தண்டி யாத்திரை ஏன் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இலவசமாக கிடைக்கக்கூடிய உப்பின் மீது ஆங்கில அரசாங்கம் வருவித்தன் காரணமாக ஸோ தண்டி மாசம் என்ன பண்ற ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அந்த தண்டி யாத்திரையை பொறுத்தவரை முதல் முதல்ல 1930 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14 ஆம் தேதி சபர்மதி ஆசிரமத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஸோ சபர்மதி ஆசிரமத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு துவங்கிய இடம் எங்கேன்னு கேட்டால் சபர்மதி ஆசிரமம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்ச் மாதம் 12 ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவார் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து. ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 5 ஆம் தேதி தண்டி கடற்கரை போய் ரீச் பண்ணுவார். 6 ஆம் தேதி உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளியின் காரணத்துக்காக காந்தி கைது செய்யப்படுவார். அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர், மகாத்மா காந்தி தனது வரலாற்று சிறப்புமிக்க தண்டி பயணத்தை எங்கிருந்து தொடங்கினார் என்றால் சபர்மதி ஆசிரமம். பி ஆன்சர். என்ன டேட் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, மார்ச் 12, 1930. மார்ச் 12, 1930. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 9 பாருங்க. பாருங்க பின்வருவற்றும் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸோ எந்த ஒன்று வந்து கூற்று வலியுறுத்தலே பாருங்க. போர்க்காலத்தில் நிலவிய சூழ்நிலைகளின் விளைவு தான் ஹோம் ரூல் இயக்கம். ஆறுல என்ன சொல்றாங்க, போரின் பொழுது பல இந்திய தலைவர்கள் அரசாங்கம் பிரபலமாகாத வரை உண்மையான சலுகைகள் வழங்க வாய்ப்பு இல்லை என்று கருதினர். ஸோ அதன் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். அது வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஸோ ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் என்பதுதான் இதற்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ ஏன்னா போர்க்காலகட்டத்தில் அந்த நிலவிய சூழ்நிலை தான் ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இது அதிகமாக வலியுறுத்தி. ஸோ போரின் பொழுது பல இந்திய தலைவர்கள் அரசாங்கம் பிரபலமாகாத வரை உண்மையான சலுகை வழங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க கருதுனாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் ஏ ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் பத்து. 1935 ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்க சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு எந்த கட்சி மெட்ராஸ் பிரசிடென்சியல் அமைக்க அமைந்தது? 1935. ஸோ இந்த இயர் ஆஃப் 1935 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி இந்தியா முழுக்க 1937 ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கும். 1937 ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் 1937. ஸோ அப்போ 1935 இந்திய அரசாங்க சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு எந்த கட்சி மெட்ராஸ் பிரசிடென்சியல் அமைக்க அமைந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. 1937 ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி, சரிங்களா? ஸோ டி ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 11. 14 பாருங்க. தனிநபர் சிவில் ஒத்துழையாமை ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். ஸோ இது தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஏன் தொடங்கினாங்க முதல்ல, தனிநபர் சத்தியாகிரகம் ஏன் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1940 ஆகஸ்ட் நன்கொடை என்ற ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார். யாரு அப்படின்னு பிரபு அனௌன்ஸ் பண்ணுவார். 1940 ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் வைசிராயராக இருந்த லிண்டுக்கோ பிரபு ஆகஸ்ட் நன்கொடை என்ற ஒன்று அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இந்த ஆகஸ்ட் நன்கொடை எதற்காக அனௌன்ஸ் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியர்கள்ட்ட கேட்காம 2 ஆம் உலக போர்ல இந்தியா இங்கிலாந்துக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்னு சொல்லிடுவார் லிண்டுக்கோ பிரபு. ஸோ அப்போ அதை இந்திய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களை திருப்திப்படுத்தக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த ஆகஸ்ட் நன்கொடை.
சோ இந்த ஆகஸ்ட் நன்கொடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டதுதான் தனி நபர் சத்தியாகிரகம். தனி நபர் சத்தியாகிரகம். சோ இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை இந்தியா முழுக்க தொடங்க அப்படின்னு சொல்லி காந்தி அழைப்பு கொடுப்பாரு. அதன் அடிப்படையில இந்தியாவில முதல் தனி நபர் சத்தியாகிரகத்தை 1940 சோ முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை 1940 அக்டோபர் மாசம் 17 வினோபாவை வந்து மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ அப்ப இந்தியாவில முதல் தனி நபர் சத்தியாகிரகி யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1940 அக்டோபர் மாதம் 17 வினோபாவே மகாராஷ்டிரால ஸ்டார்ட் பண்றாரு. அவர் தான் இந்தியாவில முதல் தனி நபர் சத்தியாகிரகி. சோ அப்ப ஆன்சர் சி ஆன்சர் 1940 தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1940. சோ தனிநபர் சத்தியாகிரகனாலும் தனிநபர் சிவில் ஒத்துழையாமை இயக்கனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ 1940. சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. சோ அடுத்த க்வெஸ்சன் க்வெஸ்சன் நம்பர் 12 பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 12 பாருங்க. பின்வருவனவற்றுள் அகமதாபாத் ஜவுளி தொழிலாளர்கள் சங்கத்தை நிறுவியவர் யார்? பின்வருவனவற்றுள் அகமதாபாத் ஜவுளி தொழிலாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா, சோ அந்த அகமதாபாத் ஜவுளி தொழிலாளர் சங்கத்தை நிறுவ யாரும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சோ வந்து ஆப்ஷன் ஏ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் ஏ தான் ஆன்சர். 12 ஆன்சர் ஏ. சோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சோ க்வெஸ்சன் நம்பர் 13 பார்க்கலாம். சோ க்வெஸ்சன் நம்பர் 13. சோ 13 க்வெஸ்சன் பாருங்க. கூற்று காரணம் வச்சு கேட்டிருக்காங்க. சோ கூற்றுல ஆகஸ்ட் 1942 இந்திய தேசிய காங்கிரஸ் வெள்ளையனை வெளியேறு இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றியது கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்ஸ் மிஷன் திட்டங்களை உடனடி சலுகை இல்லாமல் எதிர்காலத்திற்கான வாக்குறுதிகளை அளித்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆறுல இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஸோ வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஸோ இந்தியாவில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் தலைமையில்லா போராட்டம் என்றும் அழைக்கப்படும். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 தொடங்குவாங்க. இது ஆகஸ்ட் புரட்சி என்றும் தலைமையில்லா போராட்டம் என்றும் அழைக்கப்படும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இங்கிலாந்துக்காரங்க இங்கிலாந்து நாட்டினர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா ஸோ இந்தியாவின் மீது ஜப்பான் படையெடுத்து வரும் என்ற அச்சம் இந்திய தலைவர்களுக்கு இருந்துச்சு இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில். அப்போ 1942 காலகட்டத்தில் ஜப்பான் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக ஸோ இங்கே இருந்த வெள்ளையர்களே எங்கள் நாட்டை விட்டு வெளியே போங்க என்று தொடங்கிய இயக்கம் தான் வெள்ளையனை வெளியேறு இயக்கம். ஸோ 1942 ஆகஸ்ட் மாதம் 8 இதன் தீர்மானம் நிறைவேற்றப்படும். மும்பையில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்படும். 1942 ஆகஸ்ட் மாதம் 8 மும்பையில் சரிங்களா. ஸோ அப்போ கூட சொல்லுவாங்க நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி கூட சொல்வாரு ஸோ நாம் நம் அடிமைத்தனத்தை காண உயிரோடு இருக்க மாட்டோம், இந்திய விடுதலைக்கான கடைசி போராட்டம் என்று காந்தி அறிவித்த போராட்டம் இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தான். ஸோ சொல்லுவாரு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்வாரு இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்வாரு முழு சுதந்திரத்தை தவிர வேறு எதிலும் நான் திருப்தி அடைய மாட்டேன், அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம், செய்யணும் செத்து மடி அப்படின்னு சொல்லுவாரு காந்தி. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் ஆகஸ்ட் 1942 இந்திய தேசிய காங்கிரஸ் வெள்ளையனை தீர்மானத்தை நிறைவேற்றியது. காரணம் கிரிப்ஸ் மிஷன் திட்டங்கள் உடனடி சலுகை இல்லாமல் எதிர்காலத்துக்கான வாக்குறுதிகள் அளித்தன ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் ஏ ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் 11 க்வெஸ்சன் பாருங்க. இதனால் எந்த காரணத்தினால 1957 நடந்த கழகம் தோல்வி அடைந்தது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாருங்க ஸோ வந்து எதனால தோல்வி அடைஞ்சு 1957 நடைபெற்ற பெரும்புரட்சி தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 1957 நடந்த பெரும்புரட்சி தோல்வி அடைந்ததுக்கான காரணம் என்ன? ஸோ ஒன்று ரஷ்யர்கள் ஆங்கிலேயர்களுக்கு உதவினர் ஒன்று, அப்புறம் அடுத்தது பாருங்க இந்திய இளவரசர்கள் உதவவில்லை, அடுத்து அதே மக்கள் ஆதரிக்கவில்லை, முஸ்லீம் ஒரு லூப் வைத்திருந்தார்கள். ஸோ விடை தெரியவில்லை. ஸோ காரணம் வந்து இது இந்தியா முழுக்க பரவலை. ஸோ இந்த 1957 பெரும்புரட்சி நடந்தது இந்தியா முழுக்க தெரியலை. ஸோ வந்து இந்தியா முழுக்க தெரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும், இனி வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான 1957 பெரும்புரட்சி நடந்திருக்குங்க செய்தி தென்னிந்திய மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ சி அதை மக்கள் ஆதரிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆன்சர் வந்து சி அதை மக்கள் ஆதரிக்கவில்லை. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க 15 க்வெஸ்சன். வெள்ளையனே வெளியேறு இயக்கம்
என்ன கோரியது சரிங்களா, கோரியது என்ன? ஸோ இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் ஆங்கிலர்கள். ஸோ அதுதான் இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ வெளிநிலை வெளியேற இயக்கத்தை பற்றி நம்ம இப்போ தான் படித்தோம். ஸோ வெளிநிலை வெளியேற இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1942. ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க வெளிநிலை வெளியேற இயக்கம். ஸோ வந்து வெளிநிலை இயக்கம் 1942 தொடங்கி 45 ஆண்டு வரை நடக்கும். இது ஆகஸ்ட் புரட்சி என்றும் தலைமையில்லா போராட்டம் என்றும் அழைக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க, இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமா, அந்த இயற்கையின் அராஜக பொருள் கூட விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெளிநிலை இயக்க போராட்ட காலகட்டத்தில். ஸோ வெளிநிலை வெளியேறு இயக்கம் கோரியது என்னன்னா, பி ஆன்சர், இந்தியாவை விட்டு வெளியேற ஆங்கிலேயர்கள், இந்தியாவை விட்டு ஆங்கிலம் வெளியேற வேண்டும் என்று பண்ணாங்க வலியுறுத்துறாங்க சரிங்களா. ஸோ பி ஆன்சர் இதுக்கு ஆன்சர். ஸோ அடுத்து 16 கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 16. ஸோ 16 கொஸ்டின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சௌரி சௌரா சம்பவம் நடந்தது. ஸோ சௌரி சௌரா சம்பவம் இது நடக்கிறதுக்கு நம்ம முக்கியமான காரணம், இது நடந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1922. ஸோ பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சௌரி சௌரா சம்பவம் நடக்கும். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒத்துழையாமை இயக்கம் வன்முறையாக மாறும் உத்தரப்பிரதேசில். ஸோ உத்தரப்பிரதேஷ் கொராக்பூருக்கு அருகில் உள்ள கிராமம் தான் சௌரி சௌரா என்ற கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் ஸோ மதுக்கடை மற்றும் உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்கப்படுவதை கண்டித்து ஒரு தன்னார்வ குழு என்ன பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி காங்கிரஸ் கட்சி தரப்பாக நடக்கும். அந்த பேரணியில் போலீஸார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ தடியடி நடத்துவாங்க. அப்போ கலவரமாகி ஒரு 22 காவலர்களை காவல் நிலையத்தை வச்சு கூட்டி தீயை வச்சு கொளுத்திடுவாங்க. ஸோ இதான் சௌரி சௌரா நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சௌரி சௌரா நிகழ்வுன் போது பார்த்தீங்கன்னா, காந்தி என்ன பண்ணுவார், இந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒத்துழையாமையை திரும்ப பெறுவதாக அருள் செய்வார். ஸோ அப்போ கவிதை சௌரி சௌரா நிகழ்வு நடந்தது எப்போ அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1922. இதுதான் 14 கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்ட போது இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ உப்புஜாகரத்தை பற்றி நம்ம தான் படித்தோம். ஸோ வந்து உப்புஜாகரப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காந்தியை கைது பண்ணியிருந்தாங்க. அப்படி உப்புஜாகரத்தின் பொழுது காந்தியை கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஸோ யார் வந்து இயக்கத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றா அப்படின்னு கேட்டா, ஸோ அப்பாஸ் தியாப்ஜி சரிங்களா, அப்பாஸ் தியாப்ஜி என்பவர் என்ன பண்ணார், பொறுப்பேற்றார். அப்பாஸ் தியாப்ஜி என்பவர் பொறுப்பேற்றார். டி ஆன்சர், அப்பாஸ் தியாப்ஜி. ஸோ டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 18. ஸோ கொஸ்டின் நம்பர் 18 பார்க்கலாம். ஐஎன்ஏ சோதனைகள் நடந்தன. ஸோ ஐஎன்ஏ சோதனை நடந்தது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐஎன்ஏ சோதனை எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லி செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டையில் நடந்துச்சு. டி ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ஸோ கூட்டு பாருங்க, ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்க்களத்தில் நிலவிய சூழ்நிலைகளின் விளைவுதான் கோம்புல் இயக்கம். ஸோ போரின் பொழுது 6 போரின் பொழுது பல இந்திய தலைவர்கள் அரசாங்கம் பிரபலமாகாத வரை உண்மையான சலுகை வழங்கப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 20. சுவராஜ். ஸோ சுவராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தேசிய கோரிக்கையாக முதன் முதலில் முன்வைக்கப்பட்டது. இந்த சுவராஜ் தான் முதல் கோரிக்கை அப்படின்னு முன்வைக்கப்பட்டது யாரால அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, யாருன்னா ஆப்ஷன் ஏ, ஸோ தாதாபாய் நவ்ரோஜி. ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவங்களால தான், ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜியால முன்வைக்கப்பட்டுச்சு. சுவராஜ் என்ற ஒரு தேசிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 21. ஸோ கொஸ்டின் நம்பர் 21, இந்திய சுதந்திர லீக். ஸோ இந்திய சுதந்திர லீக் நிறுவப்பட்டது. ஸோ இந்திய சுதந்திர லீக் நிறுவப்பட்டது. ஸோ யார் வந்து இந்தியாவில் இந்திய சுதந்திர லீக்கை, ஸோ இந்திய சுதந்திர லீக் நிறுவியவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஸோ இந்திய சுதந்திர லீக் யார் பண்ண, ராஸ்பிகாரி கோஸ். இது யாரு, ஸோ ராஸ்பிகாரி கோஸ். இந்திய சுதந்திர லீக் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா சரிங்களா, ஸோ ராஸ்பிகாரி கோஸ் ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 22 கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட முதல் இயக்கம். ஸோ ஆங்கிலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட முதல் இயக்கம் இதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் தான். ஸோ சுதேசி இயக்கம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1905. ஸோ சுதேசி இயக்கம் எதனால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 1905 கர்சன் பிரபு வங்க பிரிவினையை நடைமுறைப்படுத்துவாங்க.
1905 கொண்டு வரப்பட்ட வங்க பிரிவினை. சோ இந்த வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு இயக்கமா தொடங்கப்பட்டதுதான் இந்த சுதேசி இயக்கம். வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு இயக்கமா தொடங்கப்பட்டது சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் 1905 சரிங்களா, பி ஆன்சர் சுதேசி இயக்கம் சரிங்களா. சோ அப்ப இந்தியாவில ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்ட முதல் இயக்கம் சுதேசி இயக்கம் தான். சோ இந்தியர்கள் அனைவரும் மறைமுகமாக ஒன்று சேர உதவிய பிரபு யாருன்னு கேட்டா அது கஸ்ஸல் பிரபு தான். இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர சோ மறைமுகமாக உதவிய பிரபு யாரு கேட்டா கஸ்ஸல் பிரபு தான். ஏன் கேட்டாங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் மூலமா தான், இந்த இது மூலமா தான் சுதேசி இயக்கம், பி ஆன்சர் சுதேசி இயக்கம். சோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 23 கீழ்கண்டவற்றுள் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 23 சோ கீழ்கண்டவற்றுள் கிளாபத் இயக்கத்திற்கான முன்னோடியாக இருந்தவர் யார், கிளாபத் இயக்கம் சோ கிளாபத் இயக்கத்துக்கான முன்னோடியாக இருந்தது யார் கிட்ட, அலி சகோதரர்கள். யார் ஆன்சர், அலி சகோதரர்கள். சோ இதெல்லாம் நம்ம படிச்சோம். கிளாபத் இயக்கம் வந்து 1919 படிச்சோம், முகமது அலியும் சவுக்கத்தலியும். சோ இந்த கிளாபத் இயக்கத்துக்கு முன்னோடியாக இருந்தது யார் கிட்ட, அலி சகோதரர்கள். ஏ ஆன்சர், அலி சகோதரர்கள். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24 சோ உர்லஸ்டின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார், கொஸ்டின் நம்பர் 24 உர்லஸ்டின் தந்தை என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க. ஸோ வந்து உன்னசின் தங்கி என்று அழைக்கப்படுவது யாருன்னா பால கங்காதர திலகர், டி ஆன்சர். பால கங்காதர திலகர், டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 கே காமராஜ் எந்த வயதில் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் காமராஜ் அவர்கள். ஸோ எந்த ஆண்டில் காமராஜ் அவர்கள் எந்த ஆண்டில் காங்கிரஸ் கட்சியில் எந்த வயசுல சேர்ந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி 16 காங்கிரஸ் கட்சியில் அவங்க சேருவாங்க. ஸோ கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே முதல் 20 கொஸ்டின் நம்பர் 1 இருந்து கொஸ்டின் நம்பர் 25 வரைக்கும் ஆன்சர் கீழே பார்த்தோம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.